நேரம் 10:01. ஆல் இண்டியா ரேடியோ நேர்கள் இப்பொழுது கேட்க இருப்பது ராமாயண கதாபாத்திரங்களில் கௌசல்யா. இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கல்யாணபுரம் ஆர் ஆராவமுதன் அவர்கள். ஸ்ரீமத்வேதாந்தராமாஞ்சமணி குருநாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்மபானோ ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதா கோயமுனி கிருபையா பிராப்த மோட்சாச்சவந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமணிம்ப பரம் சம்சயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதா த்வதீயா தயா தரங்காநுஜரா கடாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தி சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும் துத்ப்ரேயஸ்ரவணயோஹ அமிர்தாயமானாம் துல்யாம் த்வதீய மணி நூபுர சிஞ்சிதானாய கோதே த்வமேவ ஜனனி த்வதபீஷ்டவார்ஹாம் வாசம் ப்ரசன்ன மதுராம் மம சம்விதேஹி ஜயத்யாஸ்ரித சந்த்ராஸ த்வாந்த வித்வம்சனோதய பிரபவான் சீதயா தேவ்யா பரம வ்யோம பாஸ்கர அசாத்ய சாதக ஸ்வாமின் அசாத்யம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சதய பிரபோ ஜய ஜானகி ரமண ஜய விவேகன சரண ஜய சரோக சரண ஜய தீன கருணா ஜய ஜய சிவபதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் தேவதைகள் தன்னை சரண் புகுந்த பொழுது ராவணனிலிருந்து கொடுமையிலிருந்து அவர்களை காப்பதற்காக முன்னுரைகளே மனிதனாக வந்து பிறந்தான் ராமபிரான். இதான் ராமாயணம் சொல்ற வரலாறு. தான் வந்து மன்னுரைகளை பிறக்கப் போகின்றேன் என்பதை அவர்களுக்கு அபயம் அளிக்கின்ற பொழுது ராமன் சொல்ற அழக வால்மீகி வர்ணிக்கிறார். பார்க்கணும். பயம் ஜத பத்ரம் வஹ ஹிதார்த்தம் யுதி ராவணம் பயம் ஜதே பத்ரம் வஹிதார்த்தம் யுதி ராவணம் சபுத்ர பௌத்ர சாமாத்யம் சமித்ர ஜ்ஞாதி பாந்தவம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவர்ஷீணாம் பயாவகம் தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவி இமா பயம் தியஜதே பத்ரம் வஹ. பயத்தை விடுங்கோ, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஐயா, யுத்தத்திலே ராவணனை கொல்ல போறேன். ராவணனை மாத்திரமில்ல, சபுத்திர பௌத்திர சாமாத்யம் சமித்ர ஜ்ஞாதி பாந்தவம் எல்லாரும் சேர்த்து அழிக்க போறேனர். அது சொன்னது மாத்திரமில்ல, தசவருஷ சகஸ்ராணி தசவருஷானிஜா 11,000 ஆண்டுகள் மண்ணுலகிலே வாழப்போகின்றேன் இத்தனை சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கு மேல வால்மீகி சொன்னார், தான் எங்கு பிறக்க வேண்டும், தன்னுடைய தந்தையாக யாரை
தேர்ந்தெடுக்க வேண்டும் தீர்மானம் பண்ணினான பகவான். முதல்லே ததப்பத்மபலாசாட்சாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் நிருப்பம். பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் நிருப்பம். அதாவது பகவான் தன்னுடைய தந்தை தானே தீர்மானம் பண்ணுகிறான். அதான் பகவானுடையதான அவதாரத்திற்கும் நாம் மண்ணுலகிலே பிறப்பதற்கும் அதான் வித்தியாசம். நாமெல்லாம் பிறப்பது கர்ம வசத்தாலே, நாம் பண்ண புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றாற் போல் நமக்கு வாழ்க்கை அமைகிறது. நான் பகவான் மண்ணுலகிலே வந்து அவதரிக்கிறான், அதுக்கு ஆவிர்பூதம்னு பேரு, ஆவிர்பாவம். அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவிலை சொல்லிச்சு, ஆயர் குலத்தினர் தோன்றும் மணி விளக்கை நான் தோன்றுதல், ஆவிர்பாவம், அவதாரம், இதெல்லாம் பகவான் மண்ணுலகிலே வந்து பிறப்பதற்கு அப்படி பெயர். ஆனா அவன் வந்து பிறப்பது எப்படின்னா இச்சையினாலே சங்கல்பத்தினாலே வந்து தோன்றுகின்றான். அப்படி தோன்றும் பொழுது தான் எங்கு பிறக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும், யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும், எந்த ஊரிலே பிறக்க வேண்டும், எந்த நாளிலே பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொண்டு வந்து பிறக்கின்றான் அவன். அதனால்தான் பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் இருப்பார் அவன். இங்கு நமது பூர்வாச்சாரியர்கள் அழகான கருத்தை தெரிவிக்கிறார். ராமபிரான் தசரதை தந்தையாக தேர்ந்தெடுத்து அப்படி வந்து பிறந்தானே, அது யார் பண்ணின புண்ணியம்? தசரதனுக்கு யுத்தம் செய்வதற்கு நேரம் இருந்ததே தவிர வேறொருக்கு நேரம் இருந்ததே தெரியல. சரித்திரத்தை பார்த்தோம்னா தசரதன்னா பத்து திக்கலும் ரத்தத்தை ஓட்டியவன். ஆனா இவன் வந்து மைந்தனாக அவருக்கு பிறந்ததற்கு காரணம் கௌசல்யை செய்ததான தபஸ், அவளுடைய தவப்பயன். ஏன்னா அவள் அனவரதமும் குலதெய்வமான ரங்கநாதனை பணிந்து ஒரு சத்புத்திரனை வேண்டினாள். இப்ப பகவான் நினைச்சானா இவ பண்ண புண்ணியத்துக்கு, இவ பண்ண தபஸுக்கு, இவளுடைய பக்திக்கு ஈடாக வேறொரு பிள்ளைய அனுப்பினா போராது, அப்பொழுது தானே வந்து அவளுக்கு பிள்ளையாக தோன்ற வேண்டும் என்று தீர்மானித்து கௌசல்யனுடையதான பக்திக்கு மச்சி தானே அவளுக்கு வந்து பிள்ளையாக பிறந்தான் என்பவர்கள் நம்முடைய பூர்வர்கள். திருப்பாவையில ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்கின்றதான பாசுரத்துக்கு உரையிட்டார்கள் நம்முடைய உரையாசிரியர்கள். அங்கு ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னான், ஒருவள் நோன்பு நோற்று நான்கு பிள்ளைகளை பெற்றாள், நால்வர் நோன்பு நோற்று ஒரு பிள்ளையை பெற்றாள். இங்கு குறிப்பிடப்பட்ட ஒருவள்ங்கிறது யாருன்னா கோசல, கௌசல்யை, கோசலை. ஒருவள் இவள் செய்ததான ஒரு தபஸ், இவள் நோற்ற நோன்பின் பயனாக தசரதனுக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தா, நான்கு பிள்ளைகள் பிறந்தது இவள் நோன்பின் பயன். நம்ம பூர்வாச்சாரியர்கள் நால்வர் நோன்பு நோற்று ஒரு பிள்ளை, நால்வர் யாருன்னா தேவகி வசுதேவர், யசோதை நந்தகோபர், ஆக நால்வர்கள் நோன்பு நோற்று அதனாலே பெற்ற பிள்ளை கண்ணன் கிருஷ்ணனா பிறந்தான். அதுதான் வேடிக்கையே பார்க்கலாம். இன்னொரு அழகான ஒரு கருத்து சொல்வது வழக்கம், ராமபிரான் அவதாரம் பண்ணினாரே அவன் பிறந்த நட்சத்திரத்துக்கு புனர்வசுன்னு பேரு. புனர்புஷத்தை சம்ஸ்கிருதத்துல புனர்வசு. ஒருத்தர் ரொம்ப ரசமா சொன்னார் ஒரு வியாக்கியாதா, புனகா வசுதேவனுடைய பிள்ளையாக மீண்டும் அர்த்த அவதாரத்திலே பிறக்க போவன் என்கிறார் காண்பதற்காக ராமாவதாரத்திலே புனர்வசுவை தேர்ந்தெடுத்தானோ என்று. அது ஹாஸ்யமா. அதனால்தான் ராமனை கொண்டாடும் இடங்களில் எல்லாம் கௌசல்யனுடைய பெருமையை கொண்டாடுகின்றார்கள் நம்முடைய கவிகள்லாம். கௌசல்யா சுப்ரஜாராமா என்று பார்க்கலாம். கௌசல்யா சுப்ரஜாராமான்னு சொன்னாலே தவிர தசரதன் பேரை யாரும் சொல்லல. அதற்கு என்ன காரணம்னா தந்தையை விட தாய்க்குத்தான் குழந்தை இடத்திலே கர்மாக்கள் அதிகம் என்பதனாலே. கர்மாக்கள் அவங்க செய்ய வேண்டியதான காரியங்களாம், பிறப்பதற்கு முன்னாலே கர்ப்பத்திலே தாங்குவது முதற்கொண்டு அந்த குழந்தை பிறந்தது முதலாக அந்த குழந்தைக்காக எத்தனையோ படிவுடைகள்லாம் செய்யறாள். தாய் செய்யக்கூடிய அத்தனை காரியங்கள் தந்தையால செய்ய முடியாது. ஆனால கௌசல்யனுடையதான பாக்கியம் ரொம்பவும் அதிகம் ராமனை பிள்ளையாக பெற்றவளுக்கு. வால்மீகி நாலு இடங்கள்ல இந்த அடமொழியை சொல்றார். அதாவது கௌசல்யா சுப்ரஜா ராமா என்பதை ராமாயண பாத்திரம்னா நான்கு இடங்கள்ல இதை சொல்றார் பார்க்கிறார். முதல்ல பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரர் உறங்குகின்ற ராமனை எழுப்புவதாக ஒரு ஸ்லோகம் இங்க, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூட கர்த்தவ்யம் தெய்வமான்மிகோ. யாகத்தை காப்பதற்கு என்று ராமனை அழைத்துச் செல்கின்றதான ரிஷி இவன் படுத்து உறங்குகின்றான். உறங்குகின்ற பிள்ளையை விடியற்காலம் எழுப்புவதற்காக செல்கின்றார். அவன் எழுப்பதற்காக சொன்ன ஸ்லோகம் அதற்கு முன்னால நிலைமை என்னன்னு வர்ணிக்கிறார் பார்க்கணும். அவன் அழகிலே மயங்கி இருந்தான் அவர், இந்த ரிஷி மயங்கினவர் என்ன பண்றாங்க வியாக்கியானத்தை சொன்னா, உண்ண வந்த ரிஷி சோற்றை மறந்தான்
உன்ன வந்த ரிஷி சோற்றை மறந்தான்னா, ரொம்ப பசின்னு சொல்கின்றவனுக்கு முன்னாலே ஒரு இலையை போட்டு சாப்பாட்டை போட்டா, சாப்பாட்டை சாப்பிடாம இலையை ரசிச்சுட்டு இருந்தா எப்படியோ, அது மாதிரி வந்த காரியத்தையே மறந்து ராமனுடையதான அழகிலே மயங்கி இருந்தான் இல்லையா. அதனால உன்ன வந்த ரிஷி சோற்றை மறந்தான். என்ன உறங்குகின்ற வேளையிலே பகவான் ரொம்ப அழகா இருக்கான். பகவான் தூங்கினா விகாசம், மனுஷன் தூங்கினா விகாரம். பகவான் தூங்குற போது ஒரு அழகு. அதனால்தான் அவனுடையதான இந்த கிடந்த கோலத்தை ஆழ்வார்கள் அனுபவிக்கலாம். நிறைய பார்க்கிறோமோ இல்லையா, எத்தனையெல்லாம் சொல்ல பாருங்க. அப்ப இந்த ரிஷி என்ன பண்றாருனா, அவன் உறங்குகின்றதான அழக பார்த்தார், உன்ன வந்த ரிஷி சோற்றை மறந்தான். ஆனா அந்த அழகை கண்ட உடனே யாரு ஞாபகம் வந்ததுன்னாருங்க, கௌசல்யா சுப்ரஜாராம. என்ன அபிப்பிராயம்னா, ஏதோ ஒரு நாளைக்கு இந்த அழகை நான் அனுபவிக்கிறேன், பிறந்தது முதலாக இந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் தூங்குற போது இந்த அழகை ரசிச்சவள் அனுபவிச்சவள் தாய் தானே, ஆகினால கௌசல்யா சுப்ரஜாராமான் கௌசல்ய நினைச்சான. அடுத்தாப்புல அயோத்தியா காண்டத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும். அயோத்தியா காண்டத்தில் என்னாச்சுன்னா, ராமனுக்கு முடிச்சுட்டு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கிற பொழுது வரம் கேட்கிற கைகை. அதனால தசரத சக்கரவர்த்தி ரொம்பவும் வருத்தத்தோடு கைகையினுடைய அந்த புறத்தை விட்டு வெளியில கிளம்பாம இருக்கா, பொழுது முடிஞ்சா பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயிடுத்து. தசரத சக்கரவர்த்தி கைகையினுடைய அந்த புறத்திலிருந்து வரவில்லையே என்று சுமந்தரனை அனுப்புறார் வசிஷ்டர். அங்க சுமந்தரர் போன உடனே வஞ்சகமாக கைகையை சுமந்தரர் பார்த்து, ராஜா ராமனை பார்க்கணும்னு சொல்றார், போய் கூப்பிட்டுவான். உண்மை என்று நம்பிக்கொண்டு சுமந்தரர் ராமன் இருந்த அரண்மனைக்கு போறார். ராமபிரான் இப்ப எப்படி இருந்தாருங்கிறார் வன்னிக்கிறார் பார்க்கும். சீதையோடு ஏகாசனத்தில் அமர்ந்திருக்கார். இங்கிருந்து சுமந்தரர் போனார். வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவதி. வவந்தே வரதம் வந்தி நீ கீழே விழுந்து வணங்கினார். உடனே சொல்றாங்க பார்க்கணும், சொல்லிட்டு கௌசல்யா சுப்ரஜாராம பிதா துவாம் திருட்டுமிச்சதி. கௌசல்யா சுப்ரஜாராம, அங்கே கௌசல்யா சுப்ரஜாராம. தியாகராஜ சுவாமி இந்த கட்டத்தை நினைச்சிருப்பார் போல பார்த்தார். இந்த கண்ணானந்தமே ஓ ராம ராம ஆனந்தமே ஓ ராம இந்த கண்ணு அந்த ஆனந்தமே நான் கிடைச்சது சுமந்தரனுக்கு தான் கிடைச்சது ஆனந்தம் இல்லையா. அங்க என்ன சொல்றாருனா, கௌசல்யா சுப்ரஜாராம பிதாஸ்துவாம் திருஷ்டுமிச்சதி கௌசல்யா சுப்ரஜாராமங்கிறார் அங்கேயும். அடுத்தாவில் மூன்றாவது இடம் பார்க்கணும். எங்கன்னா ஆரண்ய காண்டத்தில் விராதனை அடித்து வீழ்த்துகின்றார் ராமபிரான். விராத ஸ்தோத்திரம் பண்றான். அங்க என்ன சொல்றாருனா, கௌசல்யா சுப்ரஜா தாத்தே, கௌசல்யா சுப்ரஜா தாத்தே சொல்லிச்சு, ராமஸ்துவம் விதித்தோ மய. அதனால்தான் குலசேகர ஆழ்வார் ராமனுக்கு தாலாட்டு பாட ஆரம்பிச்சார். தாலாட்டு பாடச்சே முதல்ல ஒரு யாரு ஞாபகம் வந்தா, கௌசல ஞாபகம் தான். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயில் வாய்த்தவனே, மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயில் வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய், செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கண்ணபுரத்து என் கருவணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தலேலோ. என்ன சொல்ல போறோம், மண்ணு புகழ் கௌசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே. அது மாத்திரம் அப்புறம் கங்குமலி கரும் குழலாள் கௌசலை தன் குலமதலாய்
தங்கு பெரும் புகைச்சனகன் திருமருகாதாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கண்ணபுரத்து என் கருமணியே எங்கள் குலத்து இன்னமுதே ராகவனே தலேலோ நான்காவது இடம் வால்மீகி சொல்றது பார்த்தா சுந்தரகாண்ட விற்பாந்தம் சீதையை தேடி வானர சேனைகள் எல்லா திக்கிலும் போன தெற்கு திக்கிலே அங்கதன் தலைமையிலே போன வானர சேனைகள்லாம் திரும்பி வந்தவுடனே மதுவனத்தை அழிக்கின்றார்கள் என்று மதுவனத்தை காவல் காக்கின்றவன் ததிமுகன் என்பவன் சுக்ரீவன் வந்து சொன்னான். அதை கேட்டது சுக்ரீவன் நினைச்சா மதுவனத்தை அழிக்கணும்னு அவளுக்கு தோணித்தினா நிச்சயமா ஒரு சந்தோஷமான காரியம் நடந்திருக்கணும். அது சீதையை பார்த்ததுனால தான் இருக்கும். அந்த சீதையை பார்த்தது வேற யாருமே இருக்க முடியாது, ஆஞ்சனையை தான் பார்த்திருக்கணும்ங்கிற விஷயத்த ராமபிரான் சுக்ரீவன் சொல்றாங்கிறார். அப்ப சுக்ரீவன் ராமனை எப்படி அழைக்கிறான்? கௌசல்யா சுப்ரஜா ராமன் சொன்னார் வால்மீகி. கௌசல்யா சுப்ரஜா ராம சமாஸ்விதி சுவ்ரத திருஷ்டாந்தேவீன சந்தேகம் நச்சான்யேனஹனுமத. கௌசல்யா சுப்ரஜாராமன். இந்த கௌசல்யா சுப்ரஜாராமன் எதனால என்ன கௌசல்யை பெற்ற பேரு மற்றவர்கள் யாரும் அடையவில்லைங்கிறத ஒரு ஒரு இடத்துலயும் காண்பிக்கிறார். ஏன்னா ராமனுடைய அவதாரத்தை சொல்லச்சேய ததச்ச துவாதசே மாசை சைத்திரே நவமிகைத்தோ நட்சத்திரே அதித்தி தேவத்தே சுவச்ச சப்தேஷு பஞ்சசு எல்லாம் சொல்லிட்டு வந்தார். கௌசல்யா ஜனய திராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம். கௌசல்யா அஜனய திராமம். அது மாத்திரமில்ல, அதுக்கு மேல மேல சொல்ற பொழுது வால்மீகி சொல்றார் கௌசல்யா சுஷுபே தேன புத்திரேட அமித தேஜசா கௌசல்யா சுஷுபே தேன புத்திரேண அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. ஆஞ்சனேயன் சீதையை போய் பார்க்கின்றான் அசோகவனத்தில். சீதா பிராட்டி ராமனுக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை சொல்ல சொல்றா, குசல பிரச்சனை பண்றா. அப்ப என்ன சொன்னான்னா, எந்த பிரபுவை லோகபர்த்தாவான அந்த ராமனை பெற்றெடுத்தாலோ மகாராஜி கௌசல்ய, அந்த கௌசல்யை பெற்றெடுத்த அந்த ராமபிரானுக்கு வணக்கத்தை சொல்லுவாங்க. கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிரிச்சே சிரஜாஜ அபிவாதய. ராமபிரானை கௌசல்யை பெற்றெடுத்தால் சொல்லணும். இங்க சொல்கின்ற இடத்துல பார்த்தா அவன் கம்பனுடைய பதங்கள் ரொம்ப அழகா கம்பன் போடுறார். அவர் வால்மீகி கௌசல்யா அஜனய திராமம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். கம்பன் ராம அவதாரத்தை சொல்றாடம் பார்த்தா ரொம்ப அழகா பேசுற பார்க்கணும். சித்தரும் இயக்கரும் தெரிவைபார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரு முறை முறை நெருங்கி ஆர்ப்புற தத்துரல் ஒழிந்து நீர் தருபம் ஓங்கவே. முதல்ல சொல்லிச்சு ஆயிடை பருவம் வந்தடைந்த எல்லையின் மாயிறு மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட வேய் புனர் பூஷமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடமும் எழுந்து துள்ளவே சொல்லிட்டார். அவர் மூன்று துள்ளி தின்னர். என்னன்னா வேய் புனர் பூஷமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடமும் எழுந்து துள்ளவே. புனரூசு நட்சத்திரம் கற்கடக லக்னம் வானிலை இருக்கின்ற தேவர்கள் எல்லாரும் துள்ளினான். அடுத்தாப்புல கௌசல்யை பெற்ற பாக்கியத்தை சொல்லணும். ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சன கருமுகிற் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுறப்பயந்தனள் திறங்கொள் கோசலை திருவுறப்பயந்தனள் திறங்கொள் கோசலை. எப்படிப்பட்டவர் தெரியுமா பெற்றாள்? அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சன கருமுகிற் கொழுந்தழில் காட்டும் சோதியை திருவுறப்பயந்தனள்.
அதனால்தான் வேதாந்த தேசிகன் அந்த ரகுவீர கத்தத்தை சொல்ல வச்ச கோசல சுதா குமார பாவ கஞ்சுக்கித்த காரணக்கார ராமபிரான் பிறந்தத்தை வர்ணிச்சார் சுவாமி தியாகராஜர். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சூரிய குலம் இருக்கு, அந்த சூரிய குலம் நேரடியா சொல்ல மாட்டார், பல கீர்த்தனை பார்க்கலாம். பங்கஜ ஆப்தன்பர் கமல ஆப்தன்பர், கமலம்னா பங்கஜம்னா அதாவது தாமரை, தாமரையினுடைய ஆப்தன் நண்பன் யாருன்னா சூரியன், சூரிய குலத்திலே தோன்றினான் சொல்லணும். அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம், சூரியமுலாம் குரம் என்கின்றதான சமுத்திரத்திலே தோன்றிய சந்திரனேனர் கமலாத்த கோல கலசாந்தி சந்திர கமலாத்த கோல கலசாந்தி சந்திர காவையோண சமுத்திர கமலாத்த கோல கலசாந்தி சந்திர காவையோ என்ன சொல்றார் பார்க்கணும் அழகு. கமல ஆப்த குல கலச அப்தி சந்திர, கமல ஆப்தன் சூரியன், சூரிய குலமாகின்றதான சமுத்திரத்துக்கு சந்திரன் போன்றவனே, காவவையா நன்னு கருணா சமுத்திரா என்ன காப்பாத்தணும்டா அப்படின்னா மேல சொல்ல வச்சே. இவனுக்கு பெருமை என்ன தெரியுமா? பெரிய பிராட்டியான சீதா பிராட்டியினுடைய மனவாளன் பெருமை மாத்திரம் இல்ல, கௌசல்ய பிள்ளை இருந்தாலும் அவனுக்கு பெருமை இல்லையா? கமலா கலத்ரா லக்ஷ்மி காந்தனே கௌசல்யாசு புத்திரான். அதனால அந்த கௌசல்யை பெற்ற பேரு அடுத்தாப்புல சீதா கல்யாணத்தில் போச்சு. அந்த கட்டத்தை பார்த்தோம்னா சீதையை கைத்தலம் பற்ற வேண்டும் என்று ராமனை கூப்பிட்டு ஜனகர் சென்றான் ஒரு ஸ்லோகம் சொல்றாருங்க பார்க்கணும். தீதாம் சமானீய சர்வாபரணபூஷிதாய தீதாம் சமானீய சர்வாபரணபூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்யே ராகவாபிமுகே ததாம் அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனோ அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம். கௌசல்யக்கு ஆனந்தத்தை மேன்மேலும் பெருகி வைக்கக்கூடியவன். என்ன பிள்ளையே இல்லேன்னு கவலைப்பட்டவள் குழந்தை பிறந்து அதன் பிறகு அவனுக்கு திருமணம் நடக்க போறதுதான் இந்த ஆனந்தத்தை பெற்ற தாயான கௌசல்யை விட அதிகமாக அனுபவித்தவர் வேற இருக்க முடியாது. அதுக்காக அந்த பதத்தை போட்டார். அயோத்தியா காண்டத்தில் பார்க்கணும் ஒரு நிகழ்ச்சி. ஒரு உத்தமமான பிள்ளையை பெற்றவள் அவள் கௌசல்யை, ராமனை பிள்ளையாக பெற்று அவனுக்கு மனமுடித்து முடிசூட்டுவதற்கான ஏற்பாடு நடக்கின்றது. அந்த சமயத்தில் அவளுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்? இந்த வள்ளுவனை கேட்டா சொல்லுவா, இன்றதனை பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று. அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் சில மணி நேரங்களிலே அவனுக்கு முடிசூட்டு விழா நடக்க போறதுங்கிற பொழுது அதற்கு வேண்டியதான மங்கள காரியங்கள் எல்லாம் செய்து, அக்னி காரியங்களை செய்து, அந்தனர்களுக்கு இதேஷ்டமான கோதானங்களை எல்லாம் செய்து சந்தோஷமான சூழ்நிலையிலே இருக்கின்றாள் கோசலை. அப்ப என்னாச்சுன்னா பட்டாபிஷகம் நின்று போயிடுத்து. பட்டாபிஷகம் இல்லை, இவன் காடு செல்ல வேண்டும் என்றதான ஒரு உத்தரவு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப ராமபிரான் என்ன பண்றான்னா தன்னை அன்னை இருக்கிற இடத்துக்கு போறான். இங்கே அவன் போகின்ற நிலைமை எப்படி இருக்குன்னு வர்ணிக்கின்றார் பார்க்கணும். கம்பன் குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின்னிறங்கியே மழை குன்றமனையாள் மௌலி கவித்தனன் வரும் என்று தழைக்கின்ற உள்ள தன்னாள் முன் ஒரு தமியன் சென்றான்.
குழைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன்போக தருமம் பின் இறங்கியேக. ரெண்டு பக்கம் சாவரம் கிடையாது, குடை பிடிக்கிறவா இல்லை, முன்னாலே ஸ்துதி பாடகர்கள் இல்லை, யாரா முன்னால ஒத்தம் போனா பின்னால ஒத்தம் வந்தான். விதி முன்னால அழிச்சுன்னு போச்சு, தர்மம் கைகட்டி வாய்ப்புத்தி வந்து. அவன் போகின்றானே, அவன் போன அவனுடைய கோலத்தை பார்த்தாலாம் கோசலி, அவனுக்கு முடிசூட்டு விழா நடக்கல, ஏதோ இடையூறு ஏற்பட்டதுன்னு புரிஞ்சின்றான். புனைந்திலன் மௌனி குஞ்சி மஞ்சன புனித நீரால் நனைந்திலன் என் கொல் என்னும் ஐயத்தாள் நளின பாதம் வளைந்த பொன் கடற்கால் வீரன் வணங்களும் குழைந்து வாட்டி நினைந்தது என் இடையூறு உண்டோ நெடுமுடி புனைதற்கு என்ற. ஏப்பா என்னாச்சு, தான் இடையூறு உண்டா? அது கேட்டதும் அவன் பதில் சொன்னான். பாருங்கள் இக்கம்பனுடைய அனுபவம் ரொம்ப. ராமபிரான் கௌசலிய பார்த்து பதில் சொல்றானா, அம்மா கேட்டாளே ஏண்டாச்சு தானே இடையூறு உண்டான்னு. இப்ப கோசலை பார்த்து ராமன் சொன்னா, அம்மா நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனை துங்கமா முடி சூடுகின்றான். அதாவது கௌசல்யக்கு ராமனை விட பரதனிடத்தில் அன்பு ஜாஸ்தி இருந்திருக்குன்னு தெரியுது. அது மாத்திரமில்ல, நால்வரையும் ஒரே சீராக பார்த்தாங்கிறத மேலே சொல்ல போறான் கம்பன். நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்கமா முடி சுட்டுகின்றான். இதை கேட்ட உடனே கௌசல்யா என்ன பண்றான், ராமனை பார்த்து, ராமா உங்க அப்பா சொல்லிவிட்டாரே என்ற நிர்பந்தத்திற்காக பரதனுக்கு முடிசூட்டதா இருக்கக்கூடாது, மனப்பூர்வமாக பரதனுக்கு நீயே பக்கத்தில் இருந்து முடிசூட்டி நீங்கள் நால்வரும் ஒற்றுமையாக இருங்கள்னு சொன்னான். இங்கதான் கவி இங்க காண்பிக்கிறதான ஒரு வேற்றுமையை பார்க்கணும். கைகையை வரம் கேட்கின்ற பொழுது அங்க என்ன சொல்றார்னா, ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என்சேய் உலகாழ்வது சீதை கேழ்வன் ஒன்றாய் போல் வனமாழ்வதுன்னு கேட்க போறாங்க என் சேங்கிறார். ஆனா இங்க கோசலை சொல்லுகின்ற பொழுது நால்வரிடத்திலே வேறுபாடு காணாமல் ராமனுக்கு அறிவுரை சொன்ன ஒரு அழகு பாங்கு. இந்த கோசலை மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை காண முடியாது என்பதை காண்பிக்கின்றான் கவி இங்க பார்க்கணும். அதனால்தான் மேல சொல்லுவான், முறைமை என்பது ஒன்று உண்டு, முறைமை என்பது ஒன்று உண்டு, மும்மையின் நிறை குணத்தவன் நின்னினும் நல்லனாயால் குறைவு இனம் எனக் கூறினாள் நால்வர்க்கும் அருயில் அன்பினால் வேற்றுமை மாற்றினாள், வேற்றுமை மாற்றின. இந்த மூன்று தாயரை பத்தி பேசினார் பெரியாழ்வார். கௌசலை கை கை சுமித்திர இருக்கா இல்லையா, ராமன் காத்துக்கு போனானே மூன்று பேருக்கும் பேர் வச்சார் பாருங்க. மாற்று தாய் சென்று வனம் போகே என்றிட, மாற்று தாய் சென்று வனம் போகே என்றிட, ஈற்று தாய் பின் தொடர்ந்து எம்பிரான் என்ற ஊற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமீனானே பாடிப்பற சீதை மலாடனை பாடிப்பற சீதை மலாடனை பாடிப்பற. இங்கே இதற்கு மேலே மெதுவாக வால்மீகி கம்பனுக்கும் இங்கே ஒரு மாறுதல் பார்க்கணும். வால்மீகி சொல்லுகின்ற பொழுது ராமபிரான் தான் காடு செல்ல வேண்டியதான செய்தியை நேரடியாக வந்து கௌசலேட்டை சொன்னா அவள் குரறி போலே கதிரினால் கீழே விழுந்து பிறண்டாள் எழுதாள்னு. கம்பன் இதே மாதிரி மேல்மேலும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கடைசியில ராமன் சொன்னானா, அம்மா தந்தை எனக்கு இன்னொரு உத்தரவு போட்டிருக்கார், இந்த சிம்மாசனம் வேண்டாம், தர்பாசனத்தில் இருந்து 14 ஆண்டுகள் நீ வனம் செல்ல வேண்டும் சொன்னான்னு உடனே ரொம்பவும் துக்கப்பட்டாள் சொல்றார். இங்க
கௌசல்யா ராமனை பார்த்து கூறுவதாக வால்மீகி சொல்றான். அவன் காட்டுக்கு போறாங்கச்சே, என்ன சொல்றானா பார்க்கணும். ஏன்னா உன்னுடைய பிரித்தியர்கள் தாசர்கள் இங்க இருக்கின்ற வேலைக்காரர்கள் எல்லாம் மிருஷ்டாண்ட போஜனத்தை உண்ணப் போகின்றார்கள். நீ மாத்திரம் கனியும் கிழங்கையும் எப்படி உண்டோ காட்டிலே ஜீவிப்பாய், மஞ்சத்திலே படுத்து உறங்க வேண்டிய நீ மண்தரையிலே எப்படி படுப்பாய், ஒரு பசுவானது தன் கன்றை விட்டு பிரிந்து எப்படி இருக்க முடியாதோ அதுபோல உன் போல கொன்கூட நான் வந்துடுறேன்டா. அது மாத்திரம் இல்ல, நான் குழந்தை இல்லேங்கிற போது ரங்கநாதன் திருவடியிலே விழுந்து எனக்கு குழந்தை வேணும், எல்லாரும் என்ன மலடின்னு சொல்றாளேன்னு கதறின காலம் உண்டு. ஆனா இப்ப நினைக்கிறேன், நீ ஏண்டா பிள்ளையா பிறந்த, நீ பிறக்காமலே இருந்திருக்கலாமேடா, நீ பிறந்து வளர்ந்து உனக்கு மனமாகி உனக்கு முடிசூட்டி காணப்போகின்றேன் என்றிருக்கின்ற வேளையில காட்டுக்கு போறேன்னு சொல்றேன் நான் அழறாவேன். யஸ்ய பிருத்யாஸ்ய தாசஸ்யே மிருஷ்டாந்தானி புஞ்சதே கதம் சபோக்ஷதே நாதோ கதம் சபோக்ஷதே நாதோ வனே மூல பலான்யயோ கதம் ஹி தேனு ஸ்வம் வத்ஸம் கச்சந்தௌ நானு கச்சதி அஹம் த்வானு கமிஷ்யாமி புத்ர யத்ர கமிஷ்யசி. நானும் கூட வரேன்டா, இப்படி ஒரு பசுவானது தன் கன்றை விட்டு பிரிந்து இருக்க முடியாதோ அது மாதிரி நானும் கூட வரேன். இதை கேட்ட உடனே ராமபிரான் என்ன சொன்னார்னா, அம்மா ஒரு ஸ்திரீ தர்மம் சொல்றேன் கேளு, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு பர்த்தா தான் பிரதானம், பர்த்தாவுக்கு செய்ய வேண்டியதான பணிபடி விடக்கூடாது, நீங்க செய்யணும். நாம் அங்க சொல்ற பொழுது யாவஜீவதி பிதாமே ஜகதீபதி சுஷ்ரூஷக்ரியதாங்காம் தாவத் சஹி தர்ம சநாதன ஏவ முக்தாது கௌசல்யா ராமேண சுபதர்ஷன ததேதி உமாகாச சுப்ரீதா ராமமக்ரிஷ்டகாரினோ. அப்படி சொன்ன உடனே சரின்னு ஒத்துண்டா. அப்ப கௌசல்யி ராமவீரான் க்ஷேமமாக சென்று திரும்ப வேண்டும் என்று மங்களாசாசனங்கள் செய்கின்றாள். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கே மங்களாசாசன கிரந்தம் என்றே பெயர். கௌசல்யி ராமபிரானுக்கு செய்யக்கூடியதான ஆசிகள் மங்களாசாசனத்தை பார்க்கணும். ரொம்ப அழகா எம் பாலயசி தர்மந்தம் திருத்தியாச்சனியமேச்ச சவை ராகவசூட தர்மத்வாபிரக்ஷது யானி தத்தானி தேத்ராணி விஸ்வாமித்ரேண தீமதா சமுதித்தோ சதா. எந்த தர்மத்தை நீ நம்புகிறாயோ, எந்த தர்மத்தை நீ ரட்சிக்கின்றாயோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். விஸ்வாமித்தருடைய அஸ்திரசத்திரங்களை உன்னை ரட்சிக்கட்டும். வனதேவதைகள் உன்னை ரட்சிக்கட்டும். இப்படி எல்லாம் விசேஷமா நிறைய அவருக்கு மங்களாசாசனங்களாம் பண்ற. ராமன் காட்டுக்கு போயாச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அதனால என்னாச்சுன்னா, தசரதருக்கு ரொம்பவும் துக்கம் ஏற்பட்டு கைகேயனுடைய அந்தப்புறத்திலிருந்து தன்னை கொண்டு போய் கௌசல்யனுடைய அந்தப்புறத்தில் கொண்டு விடணும்னு சொன்னார் இவர். உடனே கௌசல்யத்துக்கு அந்தப்புறத்துக்கு வந்து சேர்ந்தார் தசரத சக்கரவர்த்தி. என்னாச்சுன்னா, எனக்கு கண்ணு பார்வையே தெரியலம்மா கௌசலே, நீ பேசின பேச்சு மாத்திரம் காதல விழுறது, என் கண் பார்வையானது ராமன் பின்னாலேயே போயிடுத்து,
காதான கேக்கறத நீ பேசுறத கேட்க முடியுது. உடம்புல உணர்வு இருக்கான்னு தெரியணும் பார்க்கணும், என்ன ஒரு தடவை நீ தொடுன்னாருங்கிறார். இது நிறைய வியாக்கியானம் பண்றாங்க நம்ம பெரியவர்கள். ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்யாபின நிவர்த்ததே, ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்யாபின நிவர்த்ததே, நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாது மாம் பாணினா ஸ்பிருஷ. ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்யாபின நிவர்த்ததே, ராமன் பின்னால போன என் கண் பார்வையானது இப்போ இன்னும் திரும்பி வரலே. நத்வா பஷ்யாமி கௌசல்யே, நான் உன்ன கண்ணால பார்க்க முடியலே. பாணி சாது மாம் பாணினா ஸ்பிருஷ, என்ன தொடு உணர்வு இருக்கா பார்க்கிறேன். இது என்னன்னா விசேஷமா நிறைய அர்த்தங்கள்லாம் பண்றான். ஏன்னா ராமனை பார்த்த கண்ணால வேற யாரையும் பார்க்க பிடிக்கல, முக்கியமா கைகையை பார்க்கலையா. நான் திருப்பாணாழ்வார் சொன்னார், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அதனால ராமனை பார்த்த கண்ணால யாரையும் பார்க்க வேண்டாம் கண்ணு தெரியல, இன்னொரு அர்த்தம். ராவணத்தான் என்னால பார்க்க முடியல, ராமனை பெற்றெடுத்த மகராஜியாச்சே நீ, கோசலே உன்னை பார்த்தா ராமனை பார்த்த சந்தோஷம் எனக்கு வராதா. ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்யாமின் வர்த்தது, இன்னொரு அர்த்தம். என்ன தொடுன்னு சொன்னால என்ன காரணம்னா, பிறந்தது முதலாக அந்த ராமனை கையால எடுத்து அணைத்து சீராட்டி லாலனம் பண்ணின கை இல்லையாது உன் கை. அந்த ராவணத்தான் என்னால தொட முடியல, ராவனை பெற்ற மகராஜின் இருக்கே கோசலே, உன் கையால என்ன தொடு, உடம்புல உணர்வு இருக்கா பார்க்கிறேன். இத்தனை அர்த்தங்களா பண்றான். ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்யாபின வர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாது மாம் பாணினா ஸ்பிருஷ. காட்டுக்கு போனான்னு இந்த புலம்புகின்றார் தசரதன். தசரதனுடைய புலம்பல குலசேகரவார் பல பல பாஷ சொன்னார். குல்லனை வேல்வரி நெடுங்கண் கௌசலை தன் குலமதலாய், கௌசலை விட்டு பிரிஞ்சு பேசவே முடியாது வாழ்க்கையில். கௌசல்யை பெற்றதான ஒரு பாக்கியம் இல்லையா ராமன் பிறந்ததில. கொல்லனை வேல்வரி நெடுங்கண் கௌசலை தன் குலமதலாய், குனிவில் ஏந்தும் மல்லணைந்த வரை தோழ வல்வினையேன் மனமுறுக்கும் வகையே கற்றாய், மெல்லனை மேல் முன் துயின்றாய் இன்று இனி போய் வியன் காணமரத்தின் நிழல், கல்லனை மேல் கண் துயல கற்றனையோ காகுத்தா கரிய கோவே. மெல்லனை மேல் முன் துயின்றவன் நீ, அழகான பஞ்சபத்தையிலே படுத்தவன் இன்று இனிப்போய் வியன்கான மரத்தின் நிழல், கல்லணை மேல் கண் துயில கற்றனையோ காகுத்தா. அவ்வளவு சுலபமா வராது. சௌபாகியத்தை அனுபவித்தவர்கள் திடீர்னு கஷ்டம் வந்தா அதை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏற்பது கஷ்டம், மனசு ஏற்காது சுலபமா. அதான் கேட்கிறார், கல்லணை மேல் கண் துயில கற்றனையோ, நீ கதிரேடா எப்படா உன்னால நீ மாத்திக்க முடியும்னு சொன்னாலே. அப்ப சொல்லுகின்ற பொழுது கோசலையினுடைய பிள்ளைங்கிறத்தை வர்ணிக்கிறார், பார்க்கணும். அது மாத்திரமில்ல, தசரதனுடைய மனைவிமார்களிலே பட்ட மகிழ்ச்சியான கோசலைக்கு கொடுத்ததான ஒரு தனியான ஒரு ஸ்தானம், ஒரு கொடுத்த மதிப்பு, சக்கரவர்த்தி கொடுத்ததான ஒரு இடம் தனியானதுதான் அது. ஆனந்த ராமாயணம் ஒரு ராமாயணம் ஒன்று சொல்றது விசேஷமா பார்க்கலாம். வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஆனந்த ராமாயணம் ஒன்று சொல்றேன். ஆனந்த ராமாயணத்தில் என்னன்னா, நாரதர் ஒரு நாளைக்கு இங்கிருந்து ராவணன் போய் சொன்னார் ஒரு சமாச்சாரம், ராவணா கோசல நாட்டு ராஜகுமாரி கௌசலைங்கிறத தசரதன் கல்யாணம் பண்ணிக்கணும், தசரதன் இந்த கோசலைக்கும் ஒரு பிள்ளை பிறக்கப்படா ராமன், அந்த பிள்ளையாலதான் உனக்கு மரணம் ஏற்படும். உடனே ராவணன் சொன்னானா, கல்யாணம் நடந்தா தானே, நான் நடக்க விட்டா தானேன்னா, உடனே இந்த கௌசலைய சிறை வைக்க சொல்லி அந்த அது சின்ன கல்யாண பருவத்துண்டான பெண் அப்ப அவர் பெட்டியில போட்டு இந்த பெட்டிய ஒரு நதியில மதக்க விட்டான். எங்க வேட்டைக்கு போயிட்டு வருகின்றார் தசரதன் சுமந்திரன் மந்திரியோட கூட. அவர்கள் வருகின்ற பொழுது ஒரு ஓடத்துல இந்த நதியில வந்தாளாம். நதியில வருகின்ற பொழுது இந்த பெட்டி வந்து மோதிட்டு கரையில, பொட்டியை திறந்து பார்த்தா அதுல கோசல் இருந்தா. உடனே அந்த நேரத்தை நாரதர் அங்கிருந்து வந்தார். மறுபடியும் இந்த ஆனந்த ராமாயண வரலாறு, இந்த ராவணன் பண்ணின வேலை நீ அதிக நேரம் கிடைத்தாம உடனே இங்கேயே ஒரு கல்யாணம் காந்தர் விவாகத்தை பண்ணி அப்புறம் முறையா கல்யாணத்தை பண்ணிக்கோன். அப்ப கோசலையினுடையதான விவாகத்தை ஆனந்த விவாகம், அதுக்கப்புறம் அவளுக்கு ராமன் பிறந்தான் சொன்னபடியே ராமனாலே ராவணனுக்கு வதம் என்று இந்த ஆனந்த ராமாயணம் விசேஷமா சொல்றது கோசலனுடைய பெருமையை சொல்லிச்சே. அது மாத்திரமில்லை,
ராமபிரான் பிதர்வாக்கிய பரிபாலனம் என்பதற்காக சித்திரக்கூடத்துக்கு போய் சித்திரக்கூடத்தினுடைய தாழ்வரையிலே பரத்வாஜர் சொல்வதை கேட்டு அங்க நிம்மதியாக இருந்திருக்காருங்க. பரதன் கேகே நாட்டில் இருந்தவன் திரும்பி ஊருக்கு வந்து பார்த்து அவருடைய தந்தையான தசரதனுடைய மரணத்தை செய்தி கேட்டு அப்புறம் ராமனும் காட்டுக்கு போயிச்சுக்கலாம் கேள்விப்பட்டு ராமனை தேடிக்கொண்டு கிளம்பி வருகின்றான் சைன்யங்கள் எல்லாம் அழிச்சுண்டு. சிங்கிபேரபுரத்தில் குகனை சந்திக்கிறான். இந்த கட்டத்தில் கோசலியனுடைய பெருமையை பற்றி கம்பன் வர்ணிக்கிறான். பார்க்கணும், சிங்கிபேரபுரம் வந்தாச்சு. சிங்கிபேரம் தோழமை என்றவன் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ என்று குகனோடு இவன் தோழமை கொண்டதான ஒரு அருமை பெருமையை அவன் குகன் நினைச்சு 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 பூரிச்சு போறான். நான் சாதாரணமான ஒரு ஆளு, அவனோ மகானுபாவன். அவன் எங்கிட்ட தோழமைன்னு சொன்னானே, தோழமை என்று அவன் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்று இதை நினைச்சு நினைச்சு பூரிச்சு போயிட்டு இருக்கான் குகன். பரதன் சைன்யத்தோடு வரான். முதல்ல அவனை சந்தேகங்கள்லாம் பண்றான். குகனை வந்து பரதன் ஏதோ சைன்யத்தோடு வரான், சண்டைக்கு வரான். கடைசியில் அவனை புரிஞ்சு போயாச்சு. அந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் விட்டு மேல வருவோம். தாய்மார்கள் கூட வந்தார். ராமனை பெற்ற மகராஜி ராமனுடைய தாயான கோசலை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் குகனுக்கு. பரதனை பார்த்து கேட்டான், ராம மாதா யாரு, அவளை எனக்கு நீ அறிமுகம் படுத்தணும். கம்பனுடைய பாடல் பாருங்க, அவளால் சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி, சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி, குற்றத்தார் குறிசில் இவர் ஆர் என்று குகன் வினவ, போக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்று உலகும் இன்றானை முன்னின்றானை, பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள். ரொம்ப அழகான ஒரு வர்ணனை பார்க்கணும். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கினார். ஒரு பகுதியிலே சுற்றத்தார்கள் அயோத்தியிலே வந்தவர்கள் எல்லாம் தொழுது நிற்கிறார்களாம் கோசலைய, மற்றொரு பக்கம் வான்வீதியிலே தேவர்கள் தான் தொழுது நிற்கலாம். இதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம். தேவந்த சுற்றத்தார்கள் வந்தவர்கள்லாம் கோசலை ஏன் தொழுகின்றார்கள்னா, அம்மா கோசலே உன்னுடைய மகன் இருக்கானே ராமன், நீ சொன்ன சொல்லை தட்டாதவன், நாங்கள்லாம் அவனை திரும்பி அழைத்து போவதற்காக வந்திருக்கோம். தயவு பண்ணி நீ திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் என்று உன்னுடைய பிள்ளையான ராமனுக்கு நீ உத்தரவிட்டால் அவன் உடனே கீழ்ப்படிவான், தயவு பண்ணி சொல்லுன்னு அவன் பிரார்த்திப்பது போல இருந்தது. தேவர்கள் தொழுகின்றாக என்ன அர்த்தம்னா, தேவதைகள் கோசலை பார்த்து சொல்ற மாதிரி இருந்தா என்னன்னா, அம்மா உன் புள்ள நீ சொன்ன சொல்ல தட்டாதவன், நாங்களோ சரணாகிதி பண்ணிருக்கோம், ராவணவத ஆகணுங்கிறதுக்கு தான் ராமன் பிறந்திருக்கான், அவன் மேலே காட்டுக்கு போனாதான் ராவணவதம் ஆகும், தயவு பண்ணி அயோத்திக்கு திரும்பாமல் காட்டுக்கு போ சொல்லி நீ சொல்லுன்னு கேட்பது மாதிரி இருந்தான். ரெண்டு சக்கரத்துக்கு நடுவில் மாட்டின மாதிரி அங்க மேல சொல்லச்சே இது யாருன்னு கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றான் பரதன். குகனை பார்த்து முற்றத் இங்க சொல்ற கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, யாரு இது, தசரதனுடையதான மூத்த மனைவி பட்ட மகிழ்ச்சி சொல்லியாச்சு. அதுக்கு மேல மூன்றுலகம் ஈன்றானை முன்னீன்றானை, பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள். மூன்றுலகம் ஈன்றவன் பிரம்மதேவன், அவனை முன்னீன்றவன் நாராயணன், அவனை பிள்ளையாக பெற்றதாலே பெற்ற பெரும் செல்வமான அயோத்தி சாம்ராஜ்யத்தை நான் பிறந்ததாலே எங்க அம்மா வரம் கேட்டதாலே துறந்த பெரியாள் என்று எல்லாரும் அதற்கு அர்த்தம் சொல்வது வழக்கம். வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்று மிகவும் பிரசித்தமாக இருந்த திருக்குழந்தை ஆண்டவன் என்ற சுவாமி இதற்கு விசேஷமான ஒரு வியாக்கியானம் பண்ணினார். அழகான ஒரு அர்த்தம், அதாவது கம்பனுடைய வாக்கிலிருந்து சாதாரணமாக அழியக்கூடியதான மண்ணுலக சாம்ராஜ்யத்தை ராமனை வெறும் செல்வம்னு சொல்லி, அழியாத வஸ்துவான ராமனை மூன்றுலகம் ஈன்றானே முன்னீன்றான்னு சொல்லி செல்வமா சொல்லி, அழியக்கூடிய அயோத்தி ராமஜ சாம்ராஜ்யத்தை பெரும் செல்வம்னு சொல்லி இருக்க முடியாது. பெரும் செல்வம் என்ற பதத்திற்கு என்ன பொருள்னா, ராமன் செல்வம், பெரும் செல்வம்னா சீதை, ராமனை விட உயர்ந்தவள், சீதையினால்தான் ராமனுக்கு பெருமை, அதனாலே பெரும் செல்வம்
என்னாச்சு? ராமன் பெற்ற பெரும் செல்வம் சீதை. நான் பிறந்தேன், எங்க அம்மா வரம் கேட்டா, ராமன் மாத்திரம் காட்டுக்கு போயிருந்தா இந்த கோசலை செல்வத்தை மாத்திரம் எழுந்திருப்பா. சீதையும் சேர்ந்து காட்டுக்கு போனதுனால அதுக்கு விசேஷமா அர்த்தம். முன்னின்றானை பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம், யான் பிறந்ததால் துறந்த பெரியாள்னா சீதையே என்றதான பெரும் செல்வத்தை ராமனோடு சேர்ந்து அவளும் காட்டுக்கு போனதுனால அதை இழந்தவள் என்றதான பொருள் கொள்ள வேண்டும் என்று ஆச்சரியமான ஒரு வியாக்கியான அவர் பண்ணினார். அதை கேட்டதும் ராமனை பெற்ற பாக்கியசாலியான கோசல காலில் விழுந்து விழுந்து அழகிறானா புரழ்றானா யாரு? குகன். என்ன, தன்னையும் பொருளாக ஒரு பொருட்டாக மதித்து தன்னோடு தோழமை கொண்டானே ராமபிரான் அந்த நீலமேக வண்ணன். அவருடைய தாயா இவள்னா இவளை வணங்க தகுந்தவள். உடனே அவர் காலில் விழுந்து, என்றலுமே அடியின் விசை நெடிது விழுந்து அழுவானை இவன் யார் என்று கன்று பிரிகராவின் துயர் உடைய கொடிவினவ கழல் கால் மைந்தன் இன் துணைவன் ராகவனுக்கு இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் குன்றனய திருநெடுந்தோள் குகன் என்பான் இன்னின்ற குறிகள் என்ற கம்பன் மேல சொல்றான். இந்நாளில் அறிமுகம் படுத்தினாரா, மூன்றுலகம் இந்தானே முன்னின்றான் தன்னை பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்று கோசலையை அறிமுகம் செய்து முடித்த உடனே என்றலுமே அடியின் மிசை நெடிது விழுந்து அழுவானை கோசலையுடைய திருவடியில விழுந்து அழுதானாம். என்ன, ராமனுடைய தாய் என்று இவள் திருவடியில விழுந்து உடனே கோசல கேட்கிறா, இவன் யார் என்று கன்று பிரிகராவின் துயர் உடைய கொடிவினவ. இங்க கன்று பிரிகராவின் துயர் உடைய கொடினா யாரு? கோசலைய. முதலே சொல்லியிருக்கா, ஒரு தாய் பசுவானது தன் கற்றை கன்றை விட்டு பிரிந்து எப்படி இருக்க முடியாதோ அப்படி உன்னை பிரிந்த என்னால் இருக்க முடியாதுன்னு வால்மீகி சொன்ன கருத்து இங்க கம்பன் எடுத்தான். கன்றை பிரிந்ததான ஒரு பசு எப்படி அப்படி வேதனையோடு இருக்குமோ அப்படிப்பட்ட கோசலை வினவ, கடல் கால் மைந்தன் என் துணைவன் இராகவனுக்கு. யார் தெரியுமா? இன் துணைவன் ராகவனுக்கு. உங்க பிள்ளை ராமன் இருக்கானே, உனக்கு இன் துணைவன், உற்ற தோழன். இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான். ராகவனுக்கு உயிர் தோழன், எங்களுக்கு என்ன? அதாவது இளையவர்னா யாரு? லட்சுமணன். இங்க எனக்கும் இளையவன் இவருக்கு இளைவர் சொல்றார். பரதன் தனக்கிளைவனான சத்ருகனன். இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கு, ஏன்னா பரதன் சொல்ற வார்த்தை இது, இலக்குவர்க்கும் எனக்கு இளையனான சத்ருகனுக்கும் எனக்கும் மூத்தான். என்ன அபிப்பிராயம்னா, ராமபிரான் என்ன சொன்னாரோ அந்த கருத்தை இங்க பிரதிபலிக்கிறான். ஏன்னா நின்னோடு ஐவரானோம்னு சொல்லியிருக்காரு ராமன் குகனை பார்த்து. நாங்க ஏற்கனவே ஊரை விட்டு கிளம்பிச்சு நான்கு பேர் தான் பிராத்தாக்கள் இருந்தோம், குகனை பார்த்து நீயும் சேர்ந்து அஞ்சு பேர் ஆனோம். அப்ப இவன் சொல்லச்சே ராகவனுக்கு உற்ற தோழன் மாத்திரம் சொல்லி தனக்கு சொல்லச்சே இலக்குவருக்கும் இளையவருக்கும் எனக்கும் மூத்தான் குன்று அணைய திருநெடுந்தோள் குகன் என்பான் இன்னின்ற குறிசில் என்றான். அப்படி கௌசலையனுடையதான பெருமையை அவன் வந்து குகன் பார்த்து கேட்கிறான். குகனும் கேட்டவுடனே, ஏன்னா ராமனை பெற்ற தாயாச்சே, அதனால ராமனை பெற்ற மகாராஜிங்கிறதுனால வழங்குறான். அதே மாதிரி மேல பார்த்தா குகனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் இந்த கௌசலனுடைய மனோபாவம் பார்க்கணும். ராமனிடத்தில் வைத்த அன்பு மற்ற பிள்ளைகளிடம் வைத்தான் மேலே பார்த்தோம். ஏன்னா பரதன் இங்க கீழே விழுந்து புரண்டு அழுகின்றான். ராமன் எங்க படுத்திருந்தான் குகனை பார்த்து கேட்கிறான். ராமனும் சீதையும் உறங்கிய இடத்தை குகன் காட்டுகின்றான். அங்கங்க சிங்கிபேர புறத்திலே தர்ப்பத்தை விரித்து இங்க கீழே படுத்து உறங்கின இடம் அதெல்லாம். அங்கு கீழே விழுந்து பிறண்டு அழுகின்றான் பரதன். ஏப்பா, மஞ்சத்திலே படுத்து உறங்கிய உனக்கு இந்த கதி எங்க அம்மா வரம் கேட்டதுனால இந்த மாதிரி நீ இப்படி எல்லாம் இந்த கட்டத்தை அனுபவிக்க வேண்டி வந்ததே என்று அந்த நேரத்திலே கோசலி என்ன பண்ணா, பரதனை வாரி அணைத்துக் கொண்டு, பரதா வேண்டாம்ப்பா, ஏற்கனவே ராமன் காட்டுக்கு போயிட்டான், எனக்கு ராமன் மாத்திரம் பிள்ளை இல்லை, ராமனை விட அதிகமான அன்பு கொண்டவன் நீ எனக்கு பிள்ளை. அவன் காட்டுக்கு போயிருக்கிற நேரத்தில் நீயும் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு அதனாலே உனக்கு ஏதானும் ஹானி வந்ததுன்னா அதனால தாங்க முடியாது. ஆகினாலே உன்னுடையதான சோகத்தை உன்னுடைய துக்கத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறாள். இங்க பார்த்தான் என்ன அந்த கோசலுடைய மனோபாவத்தை காண்பிக்கின்றான் கவி. இங்க
கோசலின் என்றுதான் அவர் அன்னையினுடைய மனோபாவம் பரதனை பார்த்து. அது மாத்திரம் இல்ல, பரதன் கேகை நாட்டிலிருந்து வந்தான். கேகை நாட்டிலிருந்து வந்த உடனே அவன்தான் ராமன் காட்டுக்கு போவதற்கு காரணமாக இருந்தான் என்பதான அவப்பெயர் எல்லாரிடத்திலுமே வருது அவருக்கு. ஏன்னா ஊருக்குள்ள வரச்சே எல்லாரும் அவன் கேகை நாட்டிலிருந்து அயோத்திக்கு வருகின்ற பொழுதே மக்கள் எல்லாம் முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள். ஏன்னா ராமனை காட்டுக்கு போவதற்கு காரணமாக இருந்தவன் என்றதெல்லாம் அவன் காரி அவப்பெயர் நிறைய வந்தது. அவன் என்ன பண்றான், கௌசல்யத்தை வரா ஓடி வருகின்றான். கௌசல்யத்திலே வந்து ஏன்னா ராமனை விட்டு பிரிந்த இந்த ராமனுடைய அன்னை அவள் மனசு என்ன பாடுபடும் என்றதான எண்ணத்தோடு கோசலையிடத்திலே வருகின்ற பொழுது முதல்ல கோசலை கொஞ்சம் அவளும் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா, ஏப்பா பரதா உங்க அம்மா கைகையை சேர்த்து வைத்து ராஜ்யத்தை ஆழ்வதற்கு நீ யானு வந்தியான் அப்படி ஒரு கேள்வி வந்துடுறது. ஆனாலும் உடனே அவன் பரதனுடைய மனோநிலை அவன் சில சபதங்கள்லாம் பண்றான். அதன் பிறகு பரதனுடைய உண்மையான நிலையை கண்ட பிறகு கோசலைக்கு மனசில் ரொம்ப வருத்தம் ஏற்படுறது. இந்த மாதிரி ஒரு கேள்வியை அவன் மனம் புண்படுற மாதிரி கேட்டவன் என்று உடனே அவனை ஆற தெரிவிக்கொண்டு, பரதா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, ராமனிடம் விதமா அதிகமான அன்பு உங்களிடத்திலே நான் வச்சிருக்கேன், அதனால ராமனை பிரிந்த துக்கத்தினால ஏதோ நான் கேட்டுட்டேனே தவிர அதற்காக உண்மையாக உன்னிடத்திலே நான் சந்தேகம் கொண்டேன் நினைக்காதே என்று அவனை ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை சுயநினைவுக்கு கொண்டு வருகின்றதான ஒரு பெரிய பணியை செய்கின்றாள் கோசலை. அப்படி எந்த இடத்துல எடுத்தாலும் கோசலனுடைய மனோபாவத்தை வால்மீகி அதை பலப்படுத்தி காண்பிக்கிறான். அதே மாதிரி பின்னால பார்த்தோம்னா ராமனை தேடிக்கொண்டு பரதன் அந்த சித்திரக்கூடம் தாழ்வரைக்கு செல்கின்றான். அங்கு சித்திரக்கூடத்தில் இருக்கின்ற நிலைமை என்னன்னா, பரதன் மூலமாக தன்னுடைய தந்தை மரணமடைந்த விருத்தாந்தத்தை ராமன் கேட்டு அவன் மந்தாகினி நதியிலே நீராடி தர்ப்பத்தை எல்லாம் விரித்து புங்கம் உண்ணாக்கினாலே அவருக்கு செய்ய வேண்டிய பிண்ட பிரதானங்கள்லாம் செய்து முடிச்சிருக்காங்கிறார் வால்மீகி. வெகு தூரத்திலே பின்னாலே வருகின்றார்கள் தாய்மார்கள். வந்த தாய்மார்கள கோசலை முதல்ல பார்த்துட்டாங்க இருக்கிற நிகழ்ச்சிய. ஏன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, எதன்ன புருஷோபவதி ததன்னா தஸ்ய தேவதாகா என்று. அதாவது நாம் எந்த ஆகாரத்தை உட்கொள்கின்றோமோ அதுதான் நான் வணங்கக்கூடியதான தேவதைகளுக்கு அதுதான் நைவேத்தியம், நம்முடைய பித்திருக்களுக்கும் அதைத்தான் பிண்டமாக வைக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அதனால கோசலை என்ன பண்ணா, மந்தாகினி தீரத்தில் புங்கம் உண்ணாக்கினால தர்ப்பத்தை விரித்து அது மேல புண்ட பிரதானங்கள்லாம் பண்ணிருக்கிறத ராமன் பண்ணிருக்கிறத பார்த்ததும் கோசலைக்கு புரிஞ்சு போச்சு ராமன் உட்கொள்ளக்கூடிய ஆகாரம் என்னன்னு புரிஞ்சுது. ஏற்கனவே அவன் காட்டுக்கு கிளம்பிச்சு அழுது கொண்டு சொன்னவளவன், உன்னுடைய பிரத்தியர்கள் தாசர்கள்லாம் மிருஷ்டாந்த போஜனம் பண்ற போது நீ கந்தமூல பழத்தியா சாப்பிட போறேன்னு கேட்டான். சாதாரண பழம் கிழங்குங்கிறதுக்கு இங்க பார்த்தா புங்க முன்னாக்கத்தான் ஆகாரமா சாப்பிடறான்னு தெரிஞ்சதும் ரொம்பவும் துக்கப்படுகின்றாள். அப்ப அவரை ஆஸ்வாசப்படுத்தினான் ராமபிரான். அப்ப ராமன் வந்து வணங்குகின்றான். அப்பொழுது ராமனை பார்த்து கௌசல்யி அவன் உள்ளக்கூடிய உணவு இதையெல்லாம் பற்றி கேட்டதும் அங்கு ரொம்பவும் வருத்தப்பட்டுக் கொண்டு அவள் கேட்கிற போது ராமன் ஆசுவாசப்படுத்தினான், பித்ருவாக்கிய பரிபாலனம் என்று நான் வந்திருக்கேம்மா, அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு வருகின்ற பொழுது அதை இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு கோணத்தில் பார்க்கின்ற பொழுதும் மீண்டும் மறுபடியும் பரதன் ராமனை பலவாறு மன்றாடி ராமனை ஊருக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்ற நேரத்திலும் கௌசல்ய பக்கத்தில் இருக்கா. இந்த கௌசல்யனுடையதான பெருமையை வால்மீகி கம்பன் எந்த கவி எடுத்தாலும், ஏன்னா ராமன் என்ற ஒரு மகானுபாவனை பெற்ற மகாராஜியானதினாலே அந்த கோசலை பெற்றதான தவம், கோசலை பண்ணிய புண்ணியம், இந்த கோசலனுடைய மகத்தான பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா ராமன் போன்றதான அப்பொழுக்கற்றதான ஒரு குணநலங்கள் உடைய ஒரு பிள்ளையை பெற வேண்டுமானால், அதனால்தான் பெரியாழ்வார் சொன்னார், என்ன நோன்பு நூற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள், என்ன நோன்பு நூற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னா கிருஷ்ணனை பத்தி சொல்லச்சே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன்னா ஆண்டாள், என்ன நோன்பு நூற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் உலக வழக்கம் என்னன்னா எந்த மகராஜி பெற்ற பிள்ளையோ என்று அந்த தாயை கொண்டாடுவது வழக்கம். அந்த நிலைமையில ராமனை உத்தம புத்தனாக பெற்ற கோசலனுடைய புகழ் ராமாயணம் உள்ளவரில் அது வாழும் என்பதனாலே அப்படிப்பட்ட மகத்தான அந்த தாயை மனதாரை நினைத்தோமானால் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கும் என்று சொல்லி அந்த ராமனுடையதான தாயான கோசலையை நினைத்து நலம் பெறுவோமாக. நேர்கள் இதுவரை கேட்டது ராமாயண கதாபாத்திரத்தில் கௌசல்யா. இசை பேருரை நிகழ்த்தியவர் கல்யாணபுரம் ஆர் ஆராவமுதன் அவர்கள். இசை பேருரையின் அடுத்த பகுதி ராமாயண கதாபாத்திரங்களில் ஸ்ரீராமன். இதே அலைவரிசையில் நாளை காலை 10 மணிக்கு இடம்பெறும்.